உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 21வது நாளை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். பாஸ்கா காலத்தினுடைய நம்முடைய சிந்தனைக்காக யோவான் செய்தி 6வது அதிகாரத்திலிருந்து கடந்த ஒரு சில நாட்களாக இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம் செவி கொடுத்து கேட்டு அந்த வார்த்தைகளை நாம் ஆழமாய் தியானித்து அந்த வார்த்தைகளிலிருந்து ஆறுதலை பெற்றுக்கொள்கிறோம். யோவான் செய்தி 6வது அதிகாரம் நாம் பலமுறை கேட்டது போல இயேசுவினுடைய இரக்கத்தை மக்களுக்கு வெளிப்படுத்திய ஒரு மாபெரும் அடையாளம் நிகழ்ந்ததை குறித்து நமக்கு எடுத்துச் சொல்கிறது. கடற்கரையில் மக்கள் கூட்டத்தை கண்டபோது அவர்கள் இன்னும் உண்ணவில்லை, பசியாய் அவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை அப்படியே அனுப்பிவிடக்கூடாது என்பதை இயேசு அங்கே உறுதியேற்று தன்னுடைய சீடர்களையும் அவர்கள் மேல் இரக்கம் காட்ட பயிற்றுவித்து அவர்களுக்கு அப்பங்களை பலகி கொடுத்ததை, பகிர்ந்தளித்ததை நாம் இந்த பகுதியிலே வாசித்தோம். அதைத் தொடர்ந்து இயேசு அப்பத்தோடு தொடர்புபடுத்தி தன்னுடைய பணியை, தன்னுடைய நோக்கத்தை, தான் யார் என்பதை அவர் தொடர்ந்து எடுத்துச் சொல்வதைத்தான் இந்த நாட்களில் நற்செய்தி வாசகமாய் நாம் தொடர்ந்து வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இயேசு நமக்கு யார் என்பதை யோவான் நற்செய்தியாளர் மிக மிக ஆழமாய் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றார். நம் அருகில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதரை போன்றவர் இயேசு அல்ல. சாதாரண மனிதர்கள் நம்மை நோக்கி வருவதெல்லாம் ஒன்று, நம்மிடமிருந்து எதையாவது பெற வேண்டும் அல்லது அவர்களுடைய சொந்த தேவைகள் மட்டும் நிறைவேற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருவார்கள். இயேசுவினுடைய அந்த மானிட உருவாக்கம் அல்லது மனு உடல் ஏற்பு என்பது அவருடைய அன்பினுடைய வெளிப்பாடு. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்று யோவான் தன்னுடைய முதல் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே சொல்லுவார். அவர் குடிகொள்வதற்காய் நம்மை தேடி வந்தவர். அவர் மனிதரானதனுடைய நோக்கமே நம்மோடு வந்து தங்க வேண்டும் என்பதற்காக, நம்மிடமிருந்து எதையோ பறித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, நம்மிடமிருந்து எதையோ எடுத்து அவர் தனக்கு சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, தன்னிடம் இருப்பதை நமக்கு கொடுப்பதற்காய் வந்தார். அதுதான் யோவான் நற்செய்தியிலே வாழ்வு என்று சொல்லப்படுகிறது. அந்த வாழ்வை மனிதருக்கு அவர் நிலையான வாழ்வாய், நிறைவான வாழ்வாய் அவர் கொடுக்க வருகின்றார். அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த யோவான் நற்செய்தியிலே இயேசு பசி தீர்க்கக்கூடிய உணவை கொடுக்கின்றார். ஆனால் உணவு என்பது இயேசுவால் தரப்பட்ட அந்த நாளிலே மக்களுடைய உடல் பசி சார்ந்ததை தீர்க்கக்கூடிய ஒன்றாக அன்று அது பகிர்ந்தளிக்கப்பட்டது. இயேசுவை தேடி வந்த மக்கள், இயேசுவை பின்தொடர்ந்த மக்கள், ஏன் அவருடைய சீடர்கள் கூட இயேசுவினுடைய போதனையை அவர்கள் இன்னும் கேட்பதற்கு தயாராக இல்லை. இயேசு அந்த அப்பத்தையும் கடந்து என்னுடைய வார்த்தை உங்களுக்கு உயிர் கொடுக்கும் என்று சொல்லத் தொடங்கிவிட்டார். என்னுடைய போதனைகளின்படி நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு வாழ்வு உண்டு என்பதை போதிக்க தொடங்கிவிட்டார். ஆனால் பலருக்கு அந்த போதனையில் அவ்வளவு ஆர்வம் இல்லை, ஈடுபாடு இல்லை. எனவேதான் இயேசு இந்த யோவான் செய்தி 6வது அதிகாரத்திலே 3 முறை தான் அப்பங்களை பகிர்ந்தளிப்பவர் என்பதை அவர் சொல்ல விரும்பவில்லை. தான் யார் என்பதை மிக மிக தெளிவாய் அவர் மக்கள் கூட்டத்துக்கும் தன்னுடைய சீடர்களுக்கும் குறிப்பாக எடுத்துச் சொல்கின்றார். முதன் முதலாக யோவான் செய்தி 6வது அதிகாரம் 35வது வசனத்திலே வாழ்வு தரும் உணவு நானே என்று இயேசு சொல்லுகின்றார். வாழ்வு தரும் உணவு என்று அங்கே குறிப்பிடுகின்றார். 41வது வசனத்திலே இயேசு அதே போதனையை மீண்டுமாய் சற்று வித்தியாசமாக சொல்லுவார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று சொல்லுவார். அதையும் கடந்து 51வது வசனத்திலே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்று சொல்லுகின்றார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்றும், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்றும்,
முதன் முதலாக 35வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டது போல இயேசு தன்னுடைய மக்களை நோக்கி அவர் சொல்கின்றார், வாழ்வுதரும் உணவு நானே என்றும் சொல்கின்றார். தான் யார் என்பதை இயேசு யோவான் நற்செய்தியிலே இந்த உணவை குறித்து மட்டுமல்ல, வாழ்வு தரக்கூடிய உணவை தருகின்றவர் என்பது மட்டுமல்ல, ஏழு முறை தான் யார் என்பதை இந்த நூலினுடைய பல இடங்களில் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றார். ஒன்று, வாழ்வுதரும் உணவு நானே என்று 6வது அதிகாரத்திலே இயேசு குறிப்பிடுகின்றார். அடுத்ததாக 8வது அதிகாரத்திலே உலகின் ஒளி நானே என்று தன்னுடைய மக்களுக்கும் சீடர்களுக்கும் தன்னை வெளிப்படுத்துகின்றார். 10வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே நாம் வாசித்தோம் என்றால், ஆடுகளுக்கு வாயில் நானே என்று இயேசு சொல்லுகின்றார். அதே அதிகாரம் 10வது அதிகாரம் 14-15 வசனங்களிலே நல்ல ஆயன் நானே என்று இயேசு சொல்லுகின்றார். 11வது அதிகாரத்திலே லாசரை உயிர்ப்பிக்க கூடிய அந்த நிகழ்விலே இயேசு சொல்லுவார், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று சொல்லுவார். தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய பாடுகளுக்கு முன்பாக பிரியாவிடை கொடுக்கக்கூடிய அந்த செய்தியிலே 14வது அதிகாரம் 8வது வசனத்திலே இயேசு அவர்களுக்கு சொல்லுவார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. யோவான் 14:6 நாம் அதை வாசிக்க கேட்கிறோம். இயேசு தன்னை உண்மையாகவும் வாழ்வாகவும் வழியாகவும் தன்னுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். இறுதியாக 15வது அதிகாரத்திலே மீண்டுமாக உண்மையான திராட்சை செடி நானே என்று இயேசு சொல்லுவார். இந்த ஏழு உருவகங்களும் குறித்து காட்டுவது இயேசு வாழ்வு கொடுக்கும் தெய்வம், இயேசு நமக்கு உயிர் கொடுக்கும் தெய்வம், இயேசு நம்மை வாழ வைக்கக்கூடிய கடவுள், இயேசு நம்மை வழிநடத்தக்கூடிய கடவுள். எனவேதான் 6வது அதிகாரத்திலே வானிலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவாகவும், 8வது அதிகாரத்திலே நம்முடைய வாழ்விலும் நம்முடைய அகத்திலும் இந்த உலகிலும் இருக்கக்கூடிய இருளை தீமையை அகற்றி ஒளி கொடுக்கக்கூடிய தெய்வமாகவும், 10வது அதிகாரத்திலே நம்மை வழிநடத்தக்கூடிய நல்ல ஆயனாகவும் நமக்கு வாழ்வை நிறைவாக தரக்கூடிய தியாகத்தினுடைய தலைவனாகவும் தன்னை காட்டுகின்றார். நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய 14வது அதிகாரத்திலே இயேசு நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொல்லுவார். நீங்கள் என்னோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள் என்று சொல்லக்கூடிய 15வது அதிகாரத்திலே உண்மையான திராட்சை செடி நானே என்று சொல்லுவார். லாசரை மட்டும் உயிர்ப்பிக்கக்கூடியவராக அல்ல, அவரில் நம்பிக்கை கொள்வோரையெல்லாம் அவர் நிறைவாழ்வுக்கு புது வாழ்வுக்கு அவர் உயிர்த்தெழச் செய்வார் என்பதைத்தான் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்று இயேசு சொன்னார். இந்த பகுதிகளையெல்லாம் நாம் இந்த நாளில் எடுத்து சிந்திப்பதனுடைய நோக்கம், இயேசுவினுடைய வார்த்தைகள் உண்மையானவை, இயேசுவினுடைய வாக்குறுதிகள் மிக 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 நிறைவேறத்தக்கவை, அவை ஒரு நாளும் நம்மை ஏமாற்றாதவை. மனிதருடைய வார்த்தைகளை இன்று நாம் பல மட்டங்களிலே நாம் கேட்கிறோம், அவர்கள் பேசுவதை கேட்கிறோம். நமக்கு அருகிலே இருந்து பல மணி நேரங்கள் பேசக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய உள்ளார்ந்த நோக்கம் என்ன என்பதை பல நேரங்களில் நாம் அறியாமலேயே நாம் அவர்களை நம்பிவிடுகின்றோம். அவர்கள் பேசுவது மிக உயர்வானது, நம்மேல் அன்பு வைத்து நமக்கு ஆதரவு கொடுப்பது போல பேசுகின்றார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் பல நேரங்களில் ஏமாற்றம் அடைந்து விடுகிறோம். இன்றைய நற்செய்தி பாஸ்கா காலத்தினுடைய 21வது நாளிலே யோவான் செய்தி 6வது அதிகாரம் 60-69 வரையிலான இந்த பகுதியிலே இயேசு இப்படி உயிருள்ள வார்த்தைகளை, வழிகாட்டும் வார்த்தைகளை, வாழ்வு கொடுக்கும் வார்த்தைகளை இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கப்பர்நகுமிலே அவர் சொல்லிய போது அவருடைய சீடர்களிலே கூட பலர் அவரை விட்டு விலகிவிடுகின்றார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய எதிர்பார்ப்பு வேறு, ஆனால் இயேசு அவர்களுக்கு கொடுக்க விரும்புவது மேலான ஒன்று. தற்காலிகமான ஒரு வயிற்று பசியை நீக்கக்கூடிய உணவை அல்ல, நிறைவானதை இயேசு கொடுக்க விரும்புகின்றார். அந்த நிறைவானதை அவர் வார்த்தை வழியாய் கொடுக்கின்றார், அப்பத்தின் வழியாய் கொடுக்கின்றார்.
அப்பத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இயேசுவினுடைய போதனைகளுக்கு அன்று செவி கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. எனவேதான் இயேசுவை விட்டு அவர்கள் விலகத் தொடங்குகிறார்கள். இயேசுவினுடைய போதனை அந்த குழுவிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு போய்விடுகின்றார்கள். இயேசுவினுடைய வார்த்தைகளை குறித்து இந்த நற்செய்தி நமக்கு மிக ஆழமான ஒரு செய்தியை கொடுக்கின்றது. இயேசு சொல்லுவார், யோவான் நற்செய்தி 6:63 சொல்லுகின்றார், வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனி இயல்பு ஒன்றுக்கும் உதவாது, நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன என்று சொல்லுகின்றார். வாழ்வு தரும் ஆவியை கொடுப்பது இயேசுவினுடைய வார்த்தைகள். சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்கின்ற வரை பலரிடம் பேசுகிறோம், பலரோடு உரையாடுகின்றோம், பலர் பேசுவதை கேட்கின்றோம், நேரடியாய் குடும்பத்திலே பேசுகின்றோம், நண்பர்கள் நம்மை வந்து சந்திக்கின்ற பொழுது அவர்களோடு பேசுகின்றோம், தொழில் ரீதியாக பணி ரீதியாக பலரோடு பேசுகின்றோம். ஆனால் நம்முடைய அனுபவம் எல்லாம் நாம் யாரோடு ஒரு நாளினுடைய பல மணி நேரங்கள் பேசுகின்றோமோ அவர்களில் பலருடைய வார்த்தைகளில் தரமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, உண்மை இல்லை. நிச்சயமாக ஒரு சிலர் நம்மோடு பேசுகின்ற பொழுதும் சரி, நாம் மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுதும் சரி, ஒரு சிலருடைய வார்த்தைகளில் உண்மையான அன்பும் ஆதரவும் உறுதியும் நிலைப்பாடும் வெளிப்படுகின்றது. ஆனால் இந்த வார்த்தைகள் பல நேரங்களில் நம்மை நம்ப வைப்பது போல நம்ப வைத்து நம்மை ஏமாற்றி விடுகின்றன. மிக குறிப்பாக நம்மை ஆளக்கூடிய தலைவர்களுடைய வார்த்தைகளை பாருங்கள். அவர்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சமூக தலைவர்களாக இருக்கலாம், சில நேரங்களில் சமய தலைவர்களாக கூட இருக்கலாம். நம்மை நம்ப வைப்பது போல பேசுகிறார்கள். அதையெல்லாம் நாம் நம்பிவிடுகிறோம், அதையெல்லாம் சரியானது என்று ஏற்றுக்கொள்ளுகிறோம், அந்த வார்த்தைகள் எல்லாம் மிக 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 நேர்த்தியானது என்று நினைக்கின்றோம். ஆனால் இன்று இயேசுவினுடைய அந்த போதனைகளை சீடர்களே ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையை இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம். அப்பொழுதுதான் இயேசு இந்த கேள்வியை தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார். யோவான் நற்செய்தி 6:66. இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து கொள்ளவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். 12 சீடர்கள் இயேசுவுடைய அன்பால் இயேசுவுடைய இரக்கத்தால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்களில் கூட ஒரு சிலர் நிலையற்றவர்களாக இருந்தார்கள் என்பதை இயேசு அறிந்திருந்தார். அவர்களில் கூட ஒரு சிலருடைய நோக்கமும் எதிர்பார்ப்பும் வேறாக இருந்தது என்பதை இயேசு அறிந்திருந்தார். எனவேதான் இந்த கேள்வியை அவர்களை பார்த்து கேட்டார், நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா? இயேசு கூட்டத்தை எதிர்பார்ப்பதில்லை, தரமான சீடர்களை அவர் எதிர்பார்க்கின்றார். இயேசு எண்ணிக்கையை அவர் பெரிதுபடுத்துவதில்லை, எண்ணத்தை பெரிதுபடுத்துகின்றார், உள்ளத்தை பெரிதுபடுத்துகின்றார், உறுதியை பெரிதுபடுத்துகின்றார், உண்மையை பெரிதுபடுத்துகின்றார். எனவேதான் தன்னுடைய சீடர்களில் ஒரு சிலர் இன்னும் வேறுபட்ட மனநிலையில் இருக்கின்ற பொழுது இயேசு யோவான் நற்செய்தி 6:67 வாசிப்பது போல தன்னுடைய 12 சீடர்களிடம் கேட்கின்றார், நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா? என்னோடு இருந்து என்னோடு இணைந்து என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமல் இருப்பதை விட போய்விடுவது ஒன்றும் ஒரு வருத்தத்துக்குரிய காரியம் அல்ல என்பதை இயேசு சொல்லாமலே இங்கே சொல்லுகின்றார். ஏனென்றால் நற்செய்தி சொல்லுகிறது, அவரை காட்டி கொடுப்பவர் யார், அவரிடம் உண்மையிலேயே பற்றுக்கொள்கின்றவர்கள் யார் என்பதை இயேசு அறிந்திருந்துதான் இந்த கேள்வியை அவர் அன்று கேட்டார். அப்பொழுதுதான் பேதுரு சொன்னான், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? யோவான் நற்செய்தி 6:68 பேதுரு அங்கே சொல்லுகின்றார், ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வழிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொல்லுகின்றார். பேதுரு சொன்ன வார்த்தைகளை இன்று நாமும் இயேசுவிடம் சொல்ல அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய காலத்தினுடைய கட்டாயம் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை இயேசுவிடம் சொல்ல நம்மை பணிக்கிறது. ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம்? இன்று நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல காரியங்கள், மிக குறிப்பாக
இந்த உலகம் முழுவதையும் கொரோனா வைரஸ் கிருமி தொற்று அச்சுறுத்தி கொண்டிருக்கிறதே. இந்த உலக மக்களுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறதே. விஞ்ஞானம் நமக்கு எந்த விதத்தில் இதற்கான ஒரு தீர்வை கொடுக்க முடியும்? மருத்துவ உலகம் எந்த அளவுக்கு இதிலிருந்து மக்களை காக்க முடியும்? இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. மக்களை நாம் தனிமைப்படுத்தி இருக்கக்கூடிய மருந்துகளை வைத்து நாம் பலரை இன்னும் காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் பலர் மடிந்து போய்விட்டார்கள். ஆயிரக்கணக்கிலே உலகத்திலே இந்த புதிய ஒரு வைரஸ் தொற்று கிருமி மக்களை தாக்கி எல்லா வளர்ச்சியையும் என்று ஒரு பெரிய கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறதே. நிச்சயமாய் நாம் இந்த ஒரு வார்த்தையை நம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? இந்த வார்த்தைகளை இந்த நாட்களிலே மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? பணத்தை தேடி போனோம், வசதியை தேடி போனோம், வளர்ச்சியை தேடி போனோம், அறிவியலை தேடி போனோம், வானத்தை தேடி போனோம், ஆகாய மண்டலங்களில் ஆராய்ச்சி செய்ய போனோம், பாதாளத்திலே இறங்கி பல அகழ்வாராய்ச்சிகளை நாங்கள் செய்ய முயற்சித்தோம், இந்த உலகத்தையே எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாய் நினைத்தோம், இந்த உலகத்தை நாங்கள் இன்னும் எப்படியோ கொண்டு போய்விட முடியும் என்று நினைத்தோம். ஆனால் இன்று நாங்கள் முடங்கி போயிருக்கிறோம். நாங்கள் விழிபிதுங்கி நிற்கிறோம், வழி தெரியவில்லை, முடங்கி வீடுகளுக்குள்ளே அடைபட்டு கிடக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தான் உள்ளன. வார்த்தையும் உம்மிடமே, வாழ்வும் உம்மிடமே. எங்களை காப்பாற்ற வாரும். இந்த உலகத்தினுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் உம்முடைய கரத்தால் தூக்கி எடுக்க வாரும். பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நீர் குணப்படுத்த வாரும். பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களை எல்லாம் பராமரிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களை, நல்ல மனிதர்களை, அந்த சமூக அக்கறை கொண்டவர்களை ஆண்டவரே காத்துக்கொள்ள வாரும். உலகுக்கு புது வாழ்வு கொடுக்க வாரும். எங்களை உம்முடைய அன்பின் பாதையிலே, புது வாழ்வின் பாதையிலே நடத்த வாரும்.